வணங்கி மற்றொரு சிறந்த முறையில் முழுவார்கள். அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அப்புறமே உழைக்கிறாங்கன்னு தெரியவர்தான் இல்லையா? இது பரவ தி கெபாசிட்டி ஆஃப் தி விமன். நெசவு தொழில் தொடங்குவதற்காக முதலீட்டு மானியமாக ₹25,000 கேபிஎஸ் பாலிமர் கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார்கள். இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டெக்னாலஜி இருக்கு, ஏன் நீங்க கொடுக்க கூடாது? திங்க் பண்ணி இது எப்படி இந்த மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசணும். நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத பல சிறப்புகள் இந்த மாவட்டத்திற்கு உண்டு. ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் ஆட்சியராக சென்றால் அந்த மாவட்டத்தில் சிறப்புகள் உள்ளே அந்த மாவட்டத்தை பற்றி சிறப்பாக பேசுவதற்காக ஒரு சடங்கு சட்டமாக கூட பேசுவதுண்டு. ஆனால் நான் அப்படி பேசுவதில்லை. இந்த மாவட்டத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத பல சிறப்புகள் இங்கே ஒருங்கே அமைந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் ரிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்திய அளவில் உலக அளவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இல்லையா? இது எல்லாத்துடைய அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இவர் நல்ல தொழில் முனைவோர், இவர் கிரெடிபிளான ஆளு, இவரை நம்பரா, இவருடைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, இவருடைய சரியான மேன் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, எல்லா ஃபேக்டர்ஸும் அங்கே இருக்கு. குன்னூர்ல டீ விளையுதுன்னா எல்லா இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியிலே நான் டெய்லர் அங்கே விண்ணப்பித்து தமிழ்நாடு அங்கே லைசன்ஸ் பெற்று நானே இந்த மாவட்டத்தில் இந்த பணம் தான் நீங்க மக்கள் போடுற பணம், அதை திருப்பி உங்ககிட்ட கடனா கொடுக்குறாங்க. நீங்க சரியா திருப்பி செலுத்தும் போது அந்த பணம் வந்து உண்மையிலேயே வந்து மற்றவங்களுக்கும் பயன்படும். நீங்க உங்ககிட்ட அந்த பணம் வந்து லாக் ஆயிடுச்சுன்னா அடுத்து கேட்கறவங்களுக்கு பணம் வந்து வட்டி கொடுக்க முடியாது, லோன் கொடுக்க முடியாது. அதனால இந்த பணம் கடன் வாங்குறவங்க சரியானபடி நீங்க கட்டினீங்கன்னா நிச்சயமா அந்த நீங்க யாரோட ரெக்கமெண்டேஷனோ இல்ல யாரோட சிபாரிசோ தேவையில்லை. அரசாங்க என்ன பண்ணலாம்? லேண்ட் பேங்க் ஆரம்பிக்கணுமா? லேண்ட் அக்வைரி